ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். யாரெல்லாம் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸ், எம்எஸ்சி நர்சிங் எய்ம்ஸில் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கான இந்த வீடியோ தான் இது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு, உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வாய்ப்புகள், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களோட நாலேஜ் அந்தளவுக்கு டெவலப் ஆகும், அதனால் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஒரு ரெப்புட்டட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், நான் வந்து எய்ம்ஸில் படித்தேன் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்ப்போம். எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்கும், மற்றபடி ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சீட் அலோகேஷன் எப்படி பண்ணுவோம், எப்போ பண்ணுவாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எய்ம்ஸ் நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேராமெடிக்கலில் ஆப்டோமெட்ரி இருக்குது, டிஎம்எல்டி இருக்குது, டிஆர் ஐடி இருக்குது, அதாவது மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, தென் டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட் இருக்குது, டென்டல் ஹைஜீன் இருக்குது, ஓடி டெக்னாலஜி இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் 14 எய்ம்ஸ்க்கு சேர்த்தும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் 14 எய்ம்ஸ்லேயே இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக்கும் 14 அந்த எய்ம்ஸில் இருக்குது. ஸோ இதை தவிர ஃபார் எய்ம்ஸ் பிபி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி பிஎம்எல்எஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்ரி சயின்ஸ் அந்த கோர்ஸ் இருக்குது, தென் எம்ஆர்ஐடி அந்த கோர்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி இருக்குது. பிலாஸ்பூர்லேயும் அதே மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. புவனேஸ்வர் ஒடிசாவில் இருக்குது, ஜோத்பூர் வந்து ராஜஸ்தானில், தென் நாக்பூரில், ரிஷிகேஷில், இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்லேயும் நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், நான் வந்து எய்ம்ஸில் படித்தேன் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக்கு, பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு வந்து 15/2/2023, க்ளோசிங் டேட் வந்து 16/3/2023, 5 மணிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். 16ஆம்தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இது நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு, நம்ம போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், பட் அப்படியே விட்டாச்சு. இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டட் நான் அக்செப்டட் ஆஃப் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 18/3/2023 தெரிஞ்சிடும். கரெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் 18/3/2023 23/2023 பண்ணிடணும். ஃபைனல் ஸ்டேட்டர் அக்செப்டடா ரிஜெக்டடா அது வந்து 23ஆம்தேதி, அவங்க 21ஆம்தேதி சொல்லிடுவாங்க. அப்லோடிங் ப்ராஸ்பெக்டஸ் வந்து உங்களுக்கு 1/3/2023 வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க, அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட் ஆஃப் ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன், 1/3/2023 5 மணிக்குள்ளே பண்ணிடணும். தென் ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2022 பண்ணிடணும். ஃபைனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங் நர்ஸ் போஸ்ட் பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் வித் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் வந்து 27/3/2023 உங்களுக்கு எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசனையும் சொல்லிடுவாங்க. அடுத்தது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ரெக்வயர்டு டாக்குமெண்ட் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் ரெகுலரைசேஷன் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் நோ கரஸ்பாண்டன்ட் வில் பி என்டர்டைன்ட் ஆஃப்டர் 31. ஸோ 31ஆம்தேதிக்குள்ளேயுமே எல்லாமே பண்ணிடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிஎஸ்சி நர்சிங்க்கு, பிஎஸ்சி பேராமெடிக்கலுக்கு 3/2/2023 டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பிஎஸ்சிக்கு 24/2/2023 சாட்டர்டேயில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸு ஃபார் டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சீட் அலோகேஷன் ஃபார் பிஎஸ்சி கோர்சஸ், அதர் பேராமெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் அட் எய்ம்ஸ் நியூ டெல்லி போஸ்ட் பேசிக் நர்சிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல்ரெடி அவங்க சொன்னது தான், டேட் அந்த டிக்ளேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க 19ஆம்தேதின்னு. 14ஆம்தேதி இன்டர்வியூ பர்சனல் அசஸ்மெண்ட் இருக்கும். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டு 30 ஜூன். அடுத்தது ஃபார் எய்ம்ஸ் டெல்லி அந்த கோர்ஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்சஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்லி ஃபார் ஆன்லைன் மோடில் தான் உங்களுக்கு இருக்கும். தென் உங்களுக்கு அப்ளிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஆஃப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் போய் அப்ளை பண்ணுங்கள்.
இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ராஸ்பெக்டஸை ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எத்தனை எய்ம்ஸ் இருக்குது, என்னென்ன எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு ப்ராஸ்பெக்டில் உங்களுக்கு கிடைக்கும். எய்ம்ஸ் டெல்லி, எய்ம்ஸ் ப்ராஸ்பெக்டஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ்னு போட்டாலும் கிடைக்கும், எய்ம்ஸ் டெல்லி ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் நர்சிங் கோர்சஸ் அப்படின்னு போட்டாலும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.